ஒருவர் இவ்வண்ணமாக சொன்னார், வாழ்க்கை என்பது பனைமரத்தில் ஏறுவது போல, ஏறினால் நுங்கு, சறுக்கினால் சங்கு. பல வேளைகளில் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது அல்லவா? ஏறிட்டே நம்ம போகணும், ஒவ்வொன்றையும் கடந்து கடந்து போயிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம முன்னோக்கி செல்லும் பொழுது பல வேளைகளில் நுங்குன்னு சொல்ல முடியாது, சங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லைஃப் சறுக்குது பாருங்க. வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்ம சறுக்கி விழுந்துடுறோம், நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, வாஞ்சி இருக்குது, விருப்பம் இருக்குது, நெக்ஸ்ட் மூவ் நம்ம எடுத்து வைக்க முடியல. ஆனால் நாம் சறுக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் முற்று கவனித்து பார்த்தால் சங்கு வரவில்லை, தேவ கிருபை தான் நம்ம லைஃப்பில் வந்திருக்கு. சங்கு வந்திருந்தால் சரிஞ்சு போயிருப்போம், ஆனால் தேவ கிருபை வந்ததுனால நாம் தாங்கப்பட்டு தேவனுடைய தயவினால் வளர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்வண்ணமாக சொல்கிறார் வேத புஸ்தகத்திலே. சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 18 வசனத்திலே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வாக்கு! ஆம் அன்பானவர்களே, மெய்யாகவே நாம் சறுக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கியிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் சறுக்கும் பொழுது நம்மை தாங்குவது கிடையாது. நிற்கும் பொழுது மனிதன் தாங்குவான், அமரும்போது மனிதன் தாங்குவான், நடக்கும்போது மனிதன் தாங்குவான், படுக்கும்போது கூட தாங்கி தூப்பான், தூக்க செய்வான். ஆனால் சறுக்கும்போது யாருமே நம்மளை தாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? நாம் சறுக்கும் பொழுது அவர்கள் நம்மை தாங்கினால் அவர்களும் சேர்ந்து சறுக்கி கீழே விழுவார்கள். ஆனால் தேவனோ இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நாம் சறுக்கும் பொழுதெல்லாம், நாம் விழும்போதெல்லாம், நாம் உடைந்து போகும் பொழுதெல்லாம், நாம் உடைந்து நம்முடைய வாழ்வில் நாம் வீணாய் போகாதபடிக்கு தேவனுடைய பெரிய கிருபை நம்மை தாங்கியிருக்கின்றது. கடந்த நாட்களை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய துக்க வேளையில் அவருடைய கிருபை நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய பல வகையான சோதனைகளில், பாவ சோதனைகளில், தீமையான சோதனைகளில் தேவனுடைய கிருபை நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாள், இன்றைய நாள், இந்த காலை வேளை, இந்த பொழுது நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். தேவனுடைய கிருபை உங்களோடு கூடவே இருக்கிறது. என்ன செய்து விடுவார்களோ, சரிந்து விழுந்து விடுவோமோ, அல்லது வாழ்க்கையை பாதித்து விடுவார்களோ, சத்துருக்கள் மோசம் போக்கி விடுவார்களோ, நாசம் போக்கி விடுவார்களோ, நாமே நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி விடுவோமோ என்ற பல அங்கலாய்ப்புகளும் பயங்களும் கேள்விகளும் இருக்குமேயானால் தேவனுடைய வாக்கியங்களை நம்புங்கள், தேவனுடைய கிருபையை நம்புங்கள். அந்த கிருபை உங்களை தாங்கும். 1 யோவானின் புஸ்தகம் 1 சொல்லுகிறது, நாம் கிருபையை மாத்திரம் பெற்றவர்கள் அல்ல, நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள். இந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிருபையை மாத்திரம் பெறவில்லை, கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்றாலும், தயவு என்றாலும், ஃபேவர், கிருபை என்றாலும், எல்லாமே ஒரே பதத்தை தான் குறிக்கின்றது. உங்கள் வாழ்வில் உங்களை முன்னோக்கி நகர்த்தி செல்ல நல்ல உறவு இல்லை, நட்பு இல்லை, நல்ல ஒரு சொந்தமில்லை, ஐக்கியமில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழமான, உறுதியான, அடித்தளமான ஒரு நம்பிக்கை நீங்கள் வைத்து விட்டீர்களோ, நம்புங்கள், தேவனுடைய கிருபையை பெற்ற மக்கள் நீங்கள். தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. அந்த கிருபை உங்களை முன்னோக்கி செல்வதற்காய் எல்லா வழிகளை ஆயத்தப்படுத்தும். அவருடைய கிருபை என்னும் காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். யார் என்னை பெரியவர்கள் ஆக்குவார்கள் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். தேவ கிருபை உங்களை வழிநடத்தும், பெரியவர்கள் ஆக்கும் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். கிருபையானது உங்களோடு கூடவே இருப்பதாக. வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.